வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். காலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் பத்தி சொல்றதுக்காக நான் இங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு தெரியும், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்பெல்லாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதே பெரிய ப்ராசஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஃபேன்ஸ் என்னதான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமால நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் இந்தியன் டூ. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் ஃபிலிமா இருக்கிற படம் தான் இந்தியன் டூ. சங்கர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் மெயின் லீட்ல நடிக்கிறாரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. காஜல் அகர்வால், சித்தார்த், ஐஸ்வர்யா ராஜேஷ், பிரியா பவானி சங்கர், வித்யு ஜமால் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. இப்போ இந்த படத்துல ரகுல் பிரீத் சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விக்ரம். ராஜேஷ் எம் செல்வா டைரக்ஷன்ல விக்ரம் நடிச்சிருக்கிற கடாரம் கொண்டான் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி இருந்தது. இந்த படத்துக்கு அப்புறமா விக்ரம் அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. வயகாம் 18 மோஷன் பிக்சர்ஸும் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல உருவாக போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க பிரியா பவானி சங்கர் கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். பி எஸ் மித்ரன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோ படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துல கல்யாணி பிரியதர்ஷன் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அண்ட் அர்ஜுன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாரு. இப்போ இந்த படத்துல பாலிவுட் ஆக்டரான அபே டியால் வில்லனா நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சமுத்திரகனி. கொலஞ்சி, அடுத்த சாட்டை, வெள்ளை யானைன்னு பல படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு சமுத்திரகனி. சாட்டை படத்தோட செகண்ட் பார்ட்டா உருவாகி இருக்கிற அடுத்த சாட்டை படத்தோட டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா சுப்பிரமணிய சிவா டைரக்ஷன்ல அவர் மெயின் லீட்ல நடிக்கிற வெள்ளை யானை படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி உருவாகி இருக்கிற இந்த படத்துல ஆத்மிகா, யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்காக சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ண கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு சோஷியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால ப்ரொமோஷனலா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியால என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பாக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஐஸ்வர்யா ராஜேஷ். கனா படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவோட கவனிக்கப்படுற ஹீரோயினா மாறி இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் அடுத்தடுத்து பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தின மத்த டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல விஜய் பிகில் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல இருந்து சிங்கப்பெண்ணே சிங்கிள் ட்ராக் ஃபியூ டேஸ் முன்னாடி சோஷியல் மீடியாஸ்ல லீக் ஆகி இருந்தது. இப்போ இந்த சிங்கிள் ட்ராக்கை அபிஷியலா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். ஹெச் வினோத் டைரக்ஷன்ல அஜித் நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. கோட் டிராமாவா உருவாகி இருக்கிற இந்த படத்தோட டீசர் அண்ட் ரெண்டு சாங்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்துல இருந்து தீமுகம் தான் என்ற சிங்கிள் ட்ராக்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கோமாளி. டெபியூட்டின் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி கோமாளி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. காமெடி டிராமாவா உருவாகி இருக்கிற இந்த படத்துல காஜல் அகர்வால், கே எஸ் ரவிக்குமார், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல இருந்து ஆல்ரெடி ரெண்டு சாங்ஸ் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தோட இன்னொரு சாங் ஆன ஒலியும் ஒலியுமோட கம்போசிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விக்ராந்த். வெண்ணிலா கபடி குழு 2 படத்துக்கு அப்புறமா விக்ராந்த் பக்ரத் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அண்ட் டி இம்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. கேமலுக்கும் மனுஷனுக்குமான ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசியிருக்கிற இந்த படம் இப்போ சென்சார்ல யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. அண்ட் படத்தை August 9 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.